வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நமது மண்ணோடும் கலாச்சாரத்துடனும் தொடர்புடைய நாட்டுப்புற கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் உயரிய நோக்கத்தில் தமிழக அரசு 25 இடங்களில் பகுதிநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களை அமைத்துள்ளது. இந்த மையங்களில் தப்பாட்டம், சிலம்பாட்டம், கிராமிய இசை, நாடகம், பன்முக தாள கருவிகள் கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் பயிற்சிகள் அந்தந்த மண் சார்ந்த கலைகளோடு கற்றுத்தரப்படுவதுதான் அதன் கூடுதல் சிறப்பு என்கிறார் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் சே. ரா. காந்தி. கலைப்பயிற்சி மையம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த மண் சார்ந்த, அந்த மண்ணோடு மிகவும் இணைந்து பலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறோம். 4 கலை வடிவங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சேர்ந்தவங்க தங்களுக்கு விருப்பமான கலையை வந்து அங்கே கலைப்பயிற்சி மையத்தில் போய் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கற்றுக் கொடுக்குறோம். பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் உள்ள பயிற்சி வகுப்புகளில் சேர வயது வரம்பு கிடையாது என்பதால் சிறுவயதில் இது போன்ற கலைகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை என ஏக்கத்தோடு உள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் வரப்பிரசாதம் என்கிறார் கலைப்பயிற்சி மையத்தின் பகுதி நேர ஒருங்கிணைப்பாளர் எஸ். மைதிலி. வயது வரம்பு இல்லைன்றது வந்து பெரும் சலுகையாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் வந்து கற்றுக்க முடியாதவங்க கூட ஆர்வமாக இந்த பயிற்சியை கற்றுக்குறாங்க. எங்கள் கல்லூரி மாணவர்களும் இதில் சேர்ந்துருக்குறாங்க, பிற கல்லூரி மாணவர்களும் இதில் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இதை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் ரொம்ப ஆர்வமோடு தம்மளுடைய கலைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நினச்சி ரொம்ப ஆர்வத்தோடு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. நமது பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல அரசு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுத்துள்ளதாக கூறினார் சிலம்ப மாஸ்டர் ஆர். ஜெயக்குமார். சிலம்பம் கற்றுக்கொள்வதால் 1, உடலில் நல்ல வலிமை, மனதில் நல்ல துணிவு, ஒரு முடிவெடுக்கும் தன்மை. பொதுவாக சொல்வார்கள், பயணம் என்பது இலக்கை நோக்கி இருக்க வேண்டும் என்று. நமது உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம், நம்முடைய பாதுகாப்பு, மார்ஷல் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை, இவை அனைத்தும் இந்த சிலம்ப பயிற்சியில் இருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்கள் சிலம்பம் கற்றுக்கொள்வது அவசியம் என தனது 35 வயதில் சிலம்பம் கற்றுக்கொள்ளும் விஜயா சிலம்பம் மீதான ஆர்வத்தால் பணி நேரத்திற்கு பின் பயிற்சி பெறுவதாக கூறுகிறார். 8-4 டியூட்டி போயிட்டு 4:00 மேலே 4-6 இங்கே வந்து சிலம்பம் கற்றுக்கிறேன். இது தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுனால வந்து உடல் வலிமை பெறுது, எங்களுக்கு எக்ஸசைஸாகவும் இருக்குது, சின்ன இந்த இளம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து கற்றுக்கிறாங்க. வயது வித்தியாசமின்றி சிலர் ஒரு புறம் சிலம்பம் சுற்றி அசத்த, மறுபுறம் சிலர் உற்சாகத்துடன் பற இசைத்து நம்மை மெய்மறக்க செய்தனர். தலைவி ஷகிலா, பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி விடாமல் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், பறையின் மீது மக்களின் பார்வை மாற அதனை அதிக அளவில் வெளி உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது, இன்னும் நிறைய கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து முடங்கிடாதீங்க. எந்த பெண்களும், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும். இது மாதிரி நிறைய ஆஃபர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அரசு சான்றிதழ்களோடு வழங்கப்படும் இந்த நாட்டுப்புற பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்புபவர்களுக்கு விஜயதசமி வரை சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அரசு இசைக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் சாய்ராம். இன்னும் விஜயதசமி வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கு, இன்னும் நிறைய சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.